வணக்கம்ங்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இருளை பத்தி இந்த வீடியோ பேச போறோம். நீங்க பிறக்கிறது இருள்ல, இறக்கிறது இருள்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தப்பா இருக்கும் அது? அந்த இருளை தவறான ஆட்களும் பயன்படுத்துறாங்க, அதை வேணா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இருளை தப்புன்னு சொல்லி நீங்க பேசுறது ரொம்ப தப்புக்கா? ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட வாலண்டரா வந்து என்ன கமெண்ட் பண்ணீங்க, அப்புறம் நான் மரியாதை கொடுத்து பேசினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இப்படி பேசலாமா? என்னோட வீடியோஸ் என்னோட கண்டென்ட்டு எங்களுடைய ஐடபிள்யூ குரூப்போட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு ப்ரோபகண்டா பண்ணலாமா மக்கள் மத்தியில் போய்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய சார்ந்த மக்களுக்கு தான் இங்கே பெரிய பாதிப்பே வரப்போகுது, அவங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கண்டென்ட்டே உடச்சி தள்ளுறீங்க. ஒரு பக்கம் இருள இங்கிட்டு தப்பாக பேசுதா, அவங்க பார்த்தோம்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க. சரி, மதம் பிறகு பிரச்சனை கிடையாது நமக்கு, ஆனால் ஆடியன்ஸ்க்கு புரியணும். வேற ஒரு சமூகம் வேற ஒரு இதை சேர்ந்தவங்களே இந்த இருளை தப்பாக சொல்கிறாங்க. அதே அஜெண்டாவை இங்கிட்டு நம்ம மூன்று எழுத்து கூட்டம் அதுவும் இருளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த ஆதி தமிழ் சுசித்ரா சிவம் இவங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேரடியாக அந்த ஹெட்டு பேச மாட்டாப்பில், அந்த மூன்றெழுத்து கொடுத்துற ஹெட்டு பேச மாட்டார், பேசினா அவர் அம்பலப்பட்டுருவார்ல. ஸோ இந்த சில்லறையில பேச விடுறது என்ன பேச விடுறாங்கன்னா, இருள் தவறானது, இருள போறது தப்பான பாதை. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, விஷயம் என்னன்னே தெரியல. குண்டலினி என்னென்னமோ சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, பாசி யோகம் என்ன வேணா நீங்க பண்ணுங்க, இருளில் தான் ஆற்றல் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் உலகத்தில் எத்தனை மெத்தடில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கதோ இல்லையோ, இருளில் தான் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். என்றைக்கு புரிஞ்சு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு விஷயம் புரியும். நானும் ஆரம்பத்தில் அங்கே இருந்து வந்தாங்க, குண்டலினி வாசி யோகம் எல்லாத்தையும் பண்ண வந்தாங்க. தேடல் இருந்தனால நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு தேடல் வரல. ஏன் வரலன்னா, இதில் எனக்கு கிடைக்குது, நான் எடுக்கும் போது கிடைக்குது. இது நெகட்டிவாலாம் வராது. நெகட்டிவாக பண்ணுறது யாருன்னா, இன்னொரு ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் நீங்கள் இருட்டில் போக விடாமல் பார்த்துக்கும். ஏன்னா இருட்டில் போகும்போது உங்களுடைய உங்கள் டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும். டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆனால் அவனுக்கு பிரச்சனை, அதனால தான் உங்களை உள்ளே போக விடாமல் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இருளை பிடிச்சிட்டிங்கன்னா உங்ககிட்டே வர முடியாது. இதுதான் விஷயம். சூட்சமம் வந்து உள்ளே இறங்குறது தான் கஷ்டம். இறங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட எவனும் வர முடியாது, உங்கள் ஞானம் சுழந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இருள் தான் மெயின். நான் சொல்கிறது இருளில் முதல் உங்களுக்கு ஞானத்தை அடைங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அதுக்கு மேலே இருக்க விஷயங்கள். தேடல், வெளியே போய் தேடல் இருந்து கவனம் தாவுதல், இதெல்லாம் உங்களுக்கு சித்தர்கள் பல இடத்துல துணுக்குகளாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அங்கங்கே பிடிச்சி கனெக்ட் பண்ணி இங்கே வச்சு செயல்படுத்தணும். எவனா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது புக்கில் போட்டிருக்க படிச்சுட்டு அப்படியே பண்ணக்கூடாது. அனுபவ அறிவு தான் சிறந்தது. ஸோ நான் அனுபவப்படுத்துறேன்னா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் போயிடுவோம். இருள் பயிற்சி, இது மூணாவது பாட்டு இருள் பயிற்சியில். ஓகேவா, இருளில் நீங்கள் உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சவுத் என்கிட்ட கேட்டாங்க எந்த திசையிலேருந்து உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சவுத் சைடு உட்காந்து பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம் மாற வாய்ப்பு இருக்குது. இதில் இருளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சவுத்து நார்த்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில உடல், இந்த சூழ உடல்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பிண்ட உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புக்கு ஒரு சில இந்த பேஸ் இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அதனால நீங்கள் ஒரு சில இடங்களில் சவுத்து வெஸ்ட்டு நார்த்து இப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து பண்ணி பாருங்கள், ஃபேஸ் பார்த்து அது உங்களுக்கு எப்படி பலன் அளிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கும் கரெக்டாக ஒரு விஷயம் நடக்காது. நான் விஷயத்தை காட்டிட்டேன், அந்த விஷயத்தை பத்து பேரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு செயல்படுத்தணும். அதுதான் அறிவு. புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்றக்காக நீங்கள் அதையே பண்ணக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு வந்து கட்டில் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கட்டில் இருக்காது, ஒருத்தவங்க வீட்டில் ஏசி இருக்கும், எங்கள் வீட்டில் ஏசி இல்லை, இந்த உழுவுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், இது இயல்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். புரியுதா? ஒரு சிலவங்க ஏசியை போட்டு நல்லா காமாக உட்காந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, தனி ரூம் இருக்கும், ஃபுல் இருட்டில் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, இறைச்சலாக இருக்கும், பக்கத்தில் குழந்தைங்க இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் மாறுகள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாதாரண விஷயமே மாறுதுன்னா உடல் அமைப்பு உனக்கு வேற எனக்கு வேற, அப்போ எப்படி ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும் என்ற பல கேள்வி கேட்குறீங்க. இது என்ன அது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். முதல் இருளுக்குள்ளே உட்காருங்க, தியானம் பண்ணும் போது சாதாரணமாக உட்காருங்க. நீங்கள் எதையும் நினைக்காதீங்க, எதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூர்வமித்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை இருளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை நிம்மதியை தேடுங்க. அவ்வளோதான் விஷயம். உட்காந்திங்கன்னா அந்த இருளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உடனேலாம் நடக்காது, ஒரு மூணு மாதம்னாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கள், அப்போ தான் நடக்கும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு டைம் கிடைக்கும் போது தான் அது சரியாக நடக்கும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஒரு குழந்தை ஆனாவனா எழுதுறது கூட உடனேலாம் எழுதாது, எழுதி 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 பார்த்தா கரெக்டாக வரும். புரியுதா? எனக்குலாம் இன்ன வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரல, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே.
இதாங்க விஷயம். சவுத் பார்த்து நான் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக கிடச்சிச்சு. அதை நான் சொல்லாமல் இருக்கிறது காரணம், இந்த இருளை பற்றி பேசாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, இருள் வந்து ஒரு ஒரு மாயைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் இருளில் உட்காரும் போது அதையே நினச்சிட்டு பண்ணுவீங்க, அது மண்டைக்கு ஓடிட்டே இருக்கும். அப்போ எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சோ அது நடந்தாதான் உங்களுக்கு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் உருவாயிரும். அப்படி இல்லாட்டி எனக்கு நடந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாலுசினேஷன் பண்ணி ஆரம்பிச்சிருவீங்க. விஷயம் புரியுதா? அதுக்காக தான் அதை பேசாமல் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் சொன்னோம்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னுரை தெரியணும், இது இங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு பாதையை காட்டணும். அந்த பாதைக்கு தான் இந்த ரெண்டு வீடியோ. இந்த மூணாவது வீடியோ அந்த அடுத்த கட்ட பாதை, இங்கேருந்து இன்னொரு லெவலுக்கு போய் இந்த கிராசிங்கில் வளையணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாதை. ஓகேவா? இனிமேல் உட்காரும் போது இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்காதீங்க. சந்தேகங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கான விடையை நீங்களே தேடுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்கவே இல்லை அப்படின்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. உடனே இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டிங்கன்னா உங்களை ஞானம் சுரக்கவே சுரக்காது, உங்களை அடுத்தவனை தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. முதல்ல ஒரு கேள்விக்கான ஞானத்தை நீங்கள் தேடி உங்களுக்குள்ளே உணர கற்றுக்கணும். உணர கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தவன் கேள்வியை கேட்க தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், இப்போ நான் இருக்கேன், கேட்டுறீங்க பேசிடுறீங்க, எனக்கு தெரியாத விஷயத்தை நான் ஐடியபிள்ட கேட்டுறேன் பேசிடுறேன். நாளைக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு அவ்வளோலாம் இல்லை, கொஞ்ச காலங்களில் யாருமே யாரு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சேனல் இருக்காது, எதுவுமே இருக்காது, என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டேன்னா அதை வச்சு நீங்கள் எதமாவது பண்ணிடுவீங்க. இருளுக்குள்ளே எல்லாருமே கனெக்ட் ஆகலாம், இருளுக்குள்ளே எல்லாரோடைய ஞானமும் எல்லாருடைய ஆற்றலும் பல கோடி வருடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஞானமும் அங்கே இருக்குது. ஸோ அதில் ஆக்சஸ் பண்ணி யார் வேணால் எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த இருளுன்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, பல கோமாளிகள் இருளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணதுங்க, அந்த கோமாளிகள்லாம் நம்பாதீங்க, கடந்து போயிருங்க. அவங்க நம்புங்க நம்பாம்புங்க, அவங்க ஒவ்வொருப்போம், ஆனால் உண்மையை நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சுறேன் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பிள்ளைங்க ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.